நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மக்களின் எண்ண அலைகளால் ராகம் டிவி. வணக்கம் அன்பு ராகம் நேயர்களே. ராகம் தொலைக்காட்சி மற்றும் தாய் ட்ரஸ்ட் இணைந்து வழங்கும் பிளஸ் டூவுக்கு பின் என்ன படிக்கலாம் இந்த தலைப்பில் ஒவ்வொரு நாளும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தலை சிறந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த சப்ஜெக்டில் தலை சிறந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் என்ன படிக்கலாம் இல்லை என்னென்ன கோர்சஸ் படித்தா அவங்களுக்கு வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த தலைப்பில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டாக்டர் எம் அகிலா அவங்க கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்லேருந்து இணைகிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி மேடம் இணைப்பில் வந்ததுக்காக. மேடம், இந்த கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் மேடம். கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2009 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தினோட தலைவர் டாக்டர் கே பி ராமசாமி அவர்கள், சேர்மன் கேபிஆர் குரூப். ஓகே மேடம். இந்த இன்ஸ்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துலேருந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கோம். 8 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இப்போ புதுசாக பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். இது இல்லாமல் பிஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 3 கோர்சஸ் இருக்குங்க. எம்இ கேட்கேம், எம்இ விஎல்எஸ்ஐ, எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், தென் பிஹெச்டி கோர்சஸும் இதில் ஆஃபர் பண்ணுறோம். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். இது சொல்லுங்க மேடம், கண்டினியூ பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 180 acres பரப்பளவு கொண்ட ஒரு ஸ்தாபனம். இதுல லஷ் கிரீன் கேம்பஸ், கிரீன் கேம்பஸ் அப்படிங்கறத ஒரு பெருமையாவே நம்ம சொல்லிக்கலாம். ஓகே மேடம், ரொம்ப மகிழ்ச்சி மேடம். உங்கள் கல்லூரியை பற்றி ஒரு ப்ரீஃபாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தீங்க மேடம். இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறப்பவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ரொம்ப குறைவாகவே இருக்குது. இன்ஜினியரிங் சைடு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அது எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டை எப்படி இப்படி சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் என்னங்க மேடம்? இப்போ இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரி 4.0 அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இண்டஸ்ட்ரி 1.0, 2.0, 3.0, 4.0. இப்போ பழைய கால முறையில இருந்து இப்ப புதுசா டிஜிட்டல் வேர்ல்டுக்கு இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிறதுனால நம்ம ட்ரெடிஷ்னல் கோர்சஸ்க்கு கொஞ்சம் அந்த ஒரு வேலை வாய்ப்போ இதுவோ அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டேஜ்ல எல்லாமே இருக்கிறோம். எல்லா ஆட்டோமேஷன் ஸ்டேஜ் வந்திருக்கிறோம். சோ அதனால மக்களுக்கு வந்து உண்மையிலே சொல்லணும்னா ஒரு தவறான கருத்து தான் நான் சொல்லுவேன். ஒரு இன்ஜினியரிங் பிரின்சிபலா ஸ்கில்ஃபுல் இன்ஜினியர்ஸ்க்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு இருக்கு. ஓகே மேடம். அத இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து இனோவேஷன். அந்த இனோவேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல கிரியேட்டிவிட்டியோட நல்ல ஆட்டிடியூடோட படிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல வேலை வாய்ப்பு அதிகம் இன்ஜினியரிங் ஃபீல்ட்லயும் இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம எடுத்துட்டு போயிருக்கிறோம். ஆனா இன்ஜினியரிங்றது ஸ்கில் பேஸ்ட். சோ அந்த ஸ்கில் இருக்கிற பசங்க இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி படிச்சாங்கன்னா அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு மேடம். இந்த ஸ்கில் பேஸ்ட் அப்படின்றப்போ ஆஸ் அ பிரின்சிபலா நீங்க நினைச்சதுங்களா மேடம், ஸ்கில் பேஸ்ட் கம்மி ஆயிட்டு இருக்கு இல்லனா கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் வந்துட்டு குறைவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா மேடம்? அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபைனல் இயர் வரைக்கும் இன்ஜினியரிங் வந்து படிக்கிறாங்க. அப்ப படிக்கும் போது பாத்தீங்கன்னா கரிக்குலமோடையே சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்தந்த காலேஜ்ல கொடுத்தாங்க அப்படின்னா பசங்களுக்கு அந்த ஸ்கில் வந்து ஒவ்வொரு செமஸ்டரும் அவங்க இன்க்ரீஸ் ஆயிட்டே போவாங்க. சோ அது இல்லாம காலேஜஸ் வந்து அந்த இயருக்கு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை, பசங்களை நம்ம எந்த அந்த ஸ்கில் செட் என்ன ட்ரெயின் பண்ணணும், அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன தேவைங்கிறது மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில் பேஸ்ட் இருக்கணும். அதை அப்டேட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இன்ஜினியரிங்க்கு அந்த ஒரு மோகம் இல்லாமலே போயிடும். ஓகே மேடம். மேடம், இந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்கில் அப்படிங்கிறது என்னங்க மேடம், அது இன்ஜினியரிங்ல எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ அந்த அந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கும் அதே சிலபஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸுக்கும் அதே சிலபஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கும் அதே சிலபஸ். ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு டீச் பண்ணும் போது அந்த மேத்தமேட்டிக்ஸ் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எப்படி அப்ளை ஆகுதுன்னு டீச் பண்ணணும். ஓகே மேடம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு டீச் பண்ணும் போது அவங்க மெக்கானிக்கல் ஃபீல்டுல அந்த சப்ஜெக்ட் எப்படி அப்ளை ஆகுது. சோ ஒவ்வொரு சப்ஜெக்டும் பாத்தீங்கன்னா எந்த ஃபீல்டுல அப்ளை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து கண்டிப்பா அந்த அந்த காலேஜ்ல
நம்ம நம்ம பண்ணணுங்க. சோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு செமஸ்டர் எண்ட்லயும் இந்த பசங்க ஒரு சின்ன சின்ன மினி ப்ராஜெக்ட், ஓகே மேடம், சோ இந்த அவங்க படிச்சத அப்ளை பண்ணி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் அவங்க பண்ணிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கில் செட் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே மேடம். மேடம், இந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்கிறப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி நீங்கள் டெவலப் பண்ண சொல்கிறீங்க. அந்த மினி ப்ராஜெக்டை ஆஸ் இட் இஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரியே இல்லை புது இன்னோவேஷனோட கிரியேட் பண்ண சொல்கிறீங்களா சார்? இந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல வந்து இனோவேஷன் அப்படிங்கிறது தேவையில்லைங்க, ஜஸ்ட் ரிசர்ச் போதும். ஏற்கனவே பண்ணின விஷயத்தையே இவங்க செஞ்சு பார்த்தாலே போதும், செஞ்சு அதுல ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு வந்துடும். வரும்போது அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பசங்களுக்கு தெரியும் போது அப்ப இதுல இன்னும் நம்ம என்ன பெட்டரா பண்ண முடியும், சொசைட்டில ஏற்கனவே இருக்கிற ஒரு ப்ராப்ளத்துக்கு இவங்க சொல்யூஷனே கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த இந்த ப்ராஜெக்டோட ஸ்கில் வந்து அவங்க உருவாக்கிக்கலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பா இது அமையும். மேடம், மேக்ஸை வந்துட்டு பேஸாக வச்சு சொல்லியிருந்தீங்க, ஒவ்வொரு இன்ஜினியரிங்னா அதுக்கு மேக்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ மேக்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அந்த ப்ராப்ளம்ஸ் அந்த இன்ஜினியரிங்கோட ரிலேட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸசைஸ்லாம் எப்படி இருக்குங்க மேடம்? ஏன்னா டுவெல்த் வரைக்கும் மேக்ஸ் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து என்டையராக வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் அந்த மேக்ஸ் வந்துட்டு ரிலேட் பண்ணுறது எந்த அளவுக்கு உங்கள் காலேஜ் வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க மேடம்? இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூல நிறைய மகப்பண்ணி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. சோ நம்ம காலேஜஸ் பாத்தீங்கன்னா நடுவுல வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏஐசிடிஏ சொல்றாங்க நடத்துறது. அந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராமே என்ன அப்படின்னா, ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் நடுவுல உள்ள கேப்ப பிரிட்ஜ் பண்றதுக்காக தான். சோ அதுல பசங்களுக்கு நம்ம அந்த மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் மாதிரி சப்ஜெக்ட்ஸ் பிளஸ் அவங்களோட நார்மல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இது எல்லாமே அந்த கேப்ப வந்து அந்த இடத்துலயே நம்ம ஃபில் பண்ண ட்ரை பண்றோம். ஏன்னா இப்ப ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அர்பன் ஏரியால இப்ப கோயம்புத்தூர் மாதிரி இருக்கிற அர்பன் ஏரியால செட் ஆகுறதுக்கு அவங்களுக்கு தனி ஸ்கில் செட்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். அவங்க வந்து அந்த அர்பன் ஸ்டூடெண்ட்ஸோட கம்பீட் பண்ண முடியாது. சோ அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன பண்றோம்னா, இந்த கேப்ப பிரிட்ஜ் பண்றதுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஒரு 3 weeks கொடுத்துறோம். ஓகே மேடம். இந்த 3 weeks அப்புறம் அவங்க அந்த ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள வரும்போது அவங்க கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க நான் சொன்ன மாதிரி மேத்தமேட்டிக்ஸ்ங்கிறது தான் நம்மளோட பேக் போன் இன்ஜினியரிங்க்கு. அது எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி, மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா என்ஜாய் பண்ணி அவங்க படிக்கணும். அததான் இப்ப நாங்க பண்றோம். மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ்லயே ஃபன்னா எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா பசங்க வந்து அத நம்ம அசைன்மெண்ட் கொடுத்தாலும் சரி, ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் சரி, என்ஜாய் பண்ணி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்புறம் ஒரு கிளாஸ்லயே ஒரு டீச்சர் வந்து டீச் பண்ணுவாங்க, இன்னும் ரெண்டு பேர் வந்து அசிஸ்ட் பண்றாங்க. ஓகே மேடம். கூடவே இருந்து அவங்களுக்கு எங்கேயாவது கொஞ்சம் அவங்களால வந்து சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அதை சொல்லி கொடுக்கறதுக்கும் நம்ம டீச்சர்ஸ் கூடவே இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபன்னாவே எடுத்துட்டு போயிடும் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே மேடம். மேடம், இப்போ 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மேஜர் சப்ஜெக்ட்ஸ் அவங்க படிக்கிறாங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி, இல்லைன்னா கம்ப்யூட்டர் பயாலஜி பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் பயாலஜி எடுத்துகிட்டு இன்ஜினியரிங் வர ஸ்டூடெண்ட்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு இன்ஜினியரிங் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏதாவது வேறுபாடுகள் தெரியுதுங்களா? ஏன்னா ஒரு 3 weeks வந்துட்டு ஒரு இண்டக்ஷன் கோர்ஸ் மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இது எப்படி அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்களா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? கண்டிப்பா அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு வர்ற பசங்களுக்கு அந்த ஒரு சப்ஜெக்ட் அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. ஓகே மேடம். ஒரு நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட், ஒரு பேசிக் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்துருங்க. அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் அந்த பசங்க இவங்களோட கொஞ்சம் அப்பர் ஹேண்ட்ல இருப்பாங்க. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல கொஞ்சம் இவங்க தனி கோச்சிங் நம்ம கொடுத்துதான் ஆகணும். பயாலஜி எடுத்துட்டு வர ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நம்மளோட சி அல்லது C++ பைத்தான் படிக்கும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்க. பட் ஆனா நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நம்ம போடணும். பசங்களும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபர்ட், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவர்ஸ் வந்து நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப எல்லாமே லேப்டாப் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இன்டர்நெட்டும் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரிசோர்சஸோ இன்ஃபர்மேஷனுக்கோ வந்து பஞ்சமே இல்லை. எப்ப வேணா அவங்க படிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க. ஓகே மேடம். ஏன்னா சைக்காலஜிக்கலாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாட்டி எனக்கு ஈஸியா இருக்குது, பயாலஜி படிச்சிருந்தாட்டி எனக்கு டஃபா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துருக்கோம். பட் அது ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஆர் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுக்குறப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அந்த சைக்காலஜிக்கெல்லாம் மேட்ச் ஆயிடுது இல்லைங்க மேடம்? கண்டிப்பா. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா,
இப்ப இந்த காலகட்டத்துல சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்களும் இப்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுறாங்க. சோ அவங்களோட பேஷன் வந்து மாறுது, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இண்டஸ்ட்ரியே சூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மெர்சிடிஸ் பென்ஸ் பிஎம்டபிள்யூ ஹுண்டை அந்த மாதிரி கார் கம்பெனிஸ்க்கு கூட சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போகும்போது அவங்களுக்கு வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ சோ இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது பழைய மாதிரி ஒரு சப்ஜெக்டா இல்ல, அது வந்து இப்ப மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி ஆயிருச்சுங்க. ஓகே மேடம், ஒரு காமன் சப்ஜெக்ட் எல்லா பிரான்ச் ஆஃப் ஸ்டடிக்கும் வந்து ஒரு காமன் சப்ஜெக்ட் ஆயிருச்சு. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல மட்டும் இருந்த ஒரு கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் இப்போ ஒரு 6 செமஸ்டர் வரைக்கும் டிராவல் பண்றாங்க. ஓகே மேடம், இப்போ இவங்க என்னதான் அவங்க வந்து இப்போ வேற பிரான்ச் ஆஃப் ஸ்டடியா இருந்தாலும் கிளவுட் கம்ப்யூட்டிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சோ இது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது நவ இட் ஹஸ் பிகம் தி பேஸ் ஃபார் ஆல் தி பிரான்சஸ். ஒரு இங்கிலீஷ் மாதிரி அது ஒரு பேஸ் ஆயிடுச்சு. ஆமாங்க ஆமாங்க. மேடம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்ப்யூட்டர்ஸ்ன்னு எடுக்கிறப்போ நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஏன்னா ஒரு கம்பெனி, ஒரு சில கம்பெனிஸ் வந்துட்டு எனக்கு பைத்தான் தான் வேணும் அப்படின்றாங்க. அப்போது ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்துட்டு ஒரு லாங்குவேஜை மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, இன்னொரு இடத்துல .NET இல்லை ஏதோ ஒரு லாங்குவேஜஸ் அவங்க சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்ஜினியரிங்கில் வந்துட்டு எல்லாமே டெப்த்தாக இருக்குங்களா, காமனாக இருக்குங்களா மேடம்? இன்ஜினியரிங்ல எப்பவுமே டெப்தா தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க நம்ம தியரி சப்ஜெக்ட்ஸ் விட அனலிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் தான் நமக்கு அதிகம். சோ ஒரு பைத்தான் அப்படின்னு வந்து இப்ப நம்ம காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா இப்ப பைத்தான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அவங்க பழைய மாதிரி 10 ப்ரோக்ராம் 20 ப்ரோக்ராம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்றது இல்ல, நிறைய ப்ராக்டிஸ் கிட்டத்தட்ட 150-200 ப்ராப்ளம்ஸ் பசங்க சால்வ் பண்றாங்க, அதுவும் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அதை சால்வ் பண்ணும் போது இப்ப நம்ம எப்படி இங்கிலீஷ் தமிழ் அப்படி லாங்குவேஜ் பேசுறோமோ அது மாதிரி பைத்தான்ங்கிற ஒரு லாங்குவேஜ் அவங்க கத்துக்கிறாங்க. சோ ஒரே ஒரு விஷயம் நான் பப்ளிக் வந்து எப்படி இதை பாக்கணும் அப்படின்னா, பைத்தான் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ், C++, ஜாவா இது எல்லாமே ஒரு லாங்குவேஜ், ஒரு டூல். ஆனா பசங்களுக்கு நமக்கு உண்மையிலே என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி ப்ராப்ளத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும், அதை எப்படி லாஜிக்கலா சால்வ் பண்றது அப்படிங்கிறது தான் இன்ஜினியரிங். பைத்தான் இன்னைக்கு பைத்தான் இருக்குங்க, நாளைக்கு வேற லாங்குவேஜ் வரும், ஆனா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ங்கிறது நிரந்தரம். அந்த ஸ்கில் தான் பசங்க நிறைய வளர்த்துக்கணும். நம்ம இந்த லாங்குவேஜ் எப்ப வேணா படிச்சுக்கலாம். இப்ப ஜெர்மன் லாங்குவேஜ், ஜெர்மனி போகணும்னா ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கிறோம், பிரான்ஸ் போகணும்னா பிரெஞ்சு படிக்கிறோம். சோ லாங்குவேஜ் வந்து மாறிட்டே தான் இருக்கும், காலத்துக்கு தகுந்த மாதிரி, டைம் ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குங்க. நம்ம இப்ப ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ பசங்க கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல எந்த ப்ராப்ளம் வேணாலும் சால்வ் பண்ணலாம். மேடம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்னு சொன்னீங்க, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடய மேடம் நீ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இப்போ என்ன அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கம்பெனியே எடுத்துக்கீங்களா, இப்போ பேங்கிங் எடுத்துக்கோங்க. பேங்கிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்டோரேஜ், வால்யூம் ஆஃப் டேட்டா, நம்ம நம்மளோட ப்ரொஃபைல்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளோட பேங்கிங் வந்து உலகம் பூரா நம்ம நெட்ஒர்க்ல கனெக்ட் ஆயிருக்கிறோம். ஸோ இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்றோம், இந்த ஸ்டோரேஜ் வந்து இட்ஸ் அ மேஜர் ப்ராப்ளம் சரிங்களா. அதை ஸ்டோர் பண்றதுக்கு மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கூட அந்த நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் டேட்டாவை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிருக்கிற டேட்டா வந்து நமக்கு கரப்ட் ஆயிடுச்சு, ஆனா பேங்கிங் எந்த இடத்துலயும் நமக்கு நிக்கிறது இல்ல. ஓகே மேடம், ரிடண்டன்ட்டா அந்த டேட்டா வந்து வேற ஒரு இடத்துல சர்வர்லயோ எங்கயோ ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இது இது வந்து ஒரு ப்ராப்ளம், ஒரு ஒரு சர்வர் வந்து டவுன் ஆயிருச்சு, வேற எந்த சர்வர் ஆன் ஆகணும் அப்படிங்கறதே ஒரு சின்ன ப்ராப்ளம், சின்ன ப்ராப்ளம் இல்ல இது ஒரு பெரிய ப்ராப்ளம், ஆனா ஒரு லாஜிக்காக நான் சொல்றேன். சோ இந்த அளவுக்கு இன்ஜினியர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டா இப்ப டிஜிட்டல் வேர்ல்டுல இருக்கோம், அவ்வளோ டேட்டாவும் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத இடத்துல வந்து இருக்கு, அதெல்லாம் எப்படி டேட்டா ரிட்ரீவல் எப்படி பண்றது, டேட்டா எப்படி ஸ்டோர் பண்றது, ஒரு இடத்துல வந்து கரப்ட் ஆனா இன்னொரு இடத்துல அதை எப்படி ரன் பண்ண வைக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகக்கூடியது நம்மளோட இன்ஜினியர்ஸ். இதுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். மேடம் இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ ஒரு என்ஜினியர் வந்துட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறப்போ அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் இடத்துக்கு ஜாப் ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு என்ஜினியர் வந்து ரொம்ப நாள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தானுங்க மேடம்? அது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? திரும்ப சொல்லுங்க. இப்போ அந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே மேடம்,
இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல அதை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்க, இந்த டேட்டா பேஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இடத்த எல்லாம் ஒரு சர்வரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணக்கூடியது, இந்த சால்வ் பண்ணக்கூடியது ப்ராப்ளம் சால்விங்னு சொன்னீங்க. ஒருவேளை அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டா அது அதோட அந்த ஜாப் அங்கே ஸ்டாப் ஆயிடுதுங்களா? அதுக்கப்புறம் அந்த இன்ஜினியர்ஸ்க்குலாம் எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்? இப்போ பேங்க்னா தியரிட்டிக்கலாம் அவங்க ஒர்க் பண்ணுறப்போ ஒன்றுக்கு நாலு பேர் கூட போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணப்போ சொல்யூஷன் கிடைச்சிருது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எப்படி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும் ஜாபுக்கு? இல்ல, ஜாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தேவைகள் வந்து நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு கிளையண்டோட தேவை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வச்சு யூஸ் பண்றாங்க, நாளைக்கு அந்த டெக்னாலஜி இருக்கிறது இல்ல. சோ இன்ஜினியர்ஸ் வந்து கண்டினியூஸா அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கணும், அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதே நேரத்துல டெக்னாலஜி மாறும் போது அதுக்கும் இவங்க ட்ரெயின் பண்ணாதான் அவங்க அந்த அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆக முடியும். மேடம், மற்ற இன்ஜினியரிங்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அந்த அப்டேஷனுங்கிறது கம்மியா இருக்கும். ஒரு அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் மட்டும்தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ப்ரொஃபஷனலாக அவங்க எடுத்து படிக்கிறப்போ அந்த அப்டேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குது. ஒருவேளை இதனால தான் தயங்குறாங்களா, டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்ஜினியரிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தயங்குறாங்களா? இல்லைங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு மட்டும் இல்லைங்க அந்த அப்டேஷன். இப்போ நீங்க மேஜர் இண்டஸ்ட்ரி எல்லாமே எடுத்துக்கோங்க, பழைய மாதிரி மேனுவல் ஆபரேஷன்ஸ் இப்போ எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து ப்ராசஸ் ஆட்டோமேஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குற எக்யூப்மெண்ட்ஸ், கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி, இதெல்லாம் அதுல பண்றோம். நீங்க எல்லா இண்டஸ்ட்ரியும் நம்ம இப்ப இங்க ஒரு இடத்துல உட்காந்தே நம்ம வந்து மானிட்டர் பண்ணிடலாம், ப்ரெஷர் எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, அந்த இடத்துல ஹியூமிடிட்டி எப்படி இருக்கு, அப்புறம் ஒரு மெஷின் வந்து ரன் ஆகல அப்படின்னா ரிடண்டன்டா அடுத்த மெஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறது முதற்கொண்டு இப்ப எல்லாமே ஆட்டோமேஷன் வந்துருச்சு. அது நிறைய நம்ம இப்ப வீடியோஸ்லயும் பாக்குறோம். ரோபோட்டிக் ஆட்டோமேஷன் வேற, ப்ராசஸ் ஆட்டோமேஷன் வேற. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில மட்டும் இல்லைங்க, எல்லா பிரான்ச்சஸ் ஆஃப் ஸ்டடீஸ்லயும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேஷன்ங்கிறது இருக்கு. அதுலயும் உங்களுக்கு டெக்னாலஜி மாறிட்டே தான் இருக்கு. அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் எந்த இன்ஜினியரிங் ஃபீல்டா இருந்தாலும். அப்டேஷன் கட்டாயமா தேவைப்படுது. மேடம், மேனுவல் டேட்டா ப்ராசஸிங்ல இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ப்ராசஸிங் கன்வெர்ட் ஆகுது. அப்போ அந்த மேனுவல் ப்ராசஸிங் அது இன்ஜினியரிங் தெரியாதவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி இப்போ இன்ஜினியரிங்கோட இன்னும் அட்வான்ஸ்டாக வரப்போ இப்போ இருக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்க இன்ஜினியரிங்கோட ஜாப் கம்மியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா மேடம்? இல்ல, இப்ப இப்ப கரண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்க இப்ப இன்டர்நெட்லயே போட்டு பாக்கலாங்க, சிவில் இன்ஜினியரிங்க்கு அவ்வளவு வாண்டட் இருக்கு. டெக்னாலஜி வந்து எவ்வளவுதான் ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் கான்கிரீட் வந்திருக்கு, ரெயின்போர்ஸ்ட் கான்கிரீட் இருக்கு, எல்லாமே உருவாக்குனாலும் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்களோட தேவை கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அந்த நாலேஜ் நமக்கு வேணுங்க. இன்னமும் நம்ம டிராயிங் போட்டுட்டு தான் இருக்கோம், என்ன பேப்பர் பென்சில்ல வரையில நம்ம வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல வரையறோம். சோ உங்களுக்கு வந்து இப்ப மேனுவல்ல இருந்து மாறி அது ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வந்ததுனால திங்கிங் ப்ராசஸ் சேம் தான். நீங்க டூல் தான் மாறுதுங்க. பேப்பருங்கிறது டூல், பேப்பர் பென்சில்ல எடுத்து நம்ம வரைஞ்ச காலம் போகி இப்ப கம்ப்யூட்டர்ல வரையறோம். சோ டூல் டிஃபரன்ஸ் ஆகுத வழிய உங்களுக்கு வந்து மேனுவலுக்கும் ஆட்டோமேஷனுக்கும் வந்து இன்ஜினியர் கண்டிப்பா தேவை. ஒருவேளை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுன்னா இது கம்மியா இருக்கான வாய்ப்பு இருக்குங்களா மேடம்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா வரும், ஒரு இன்னும் அதுக்கான டைம் இருக்கு. ஏன்னா இப்பதான் வந்து ஒரு ஒரு பேசிக் இன்ஃபான்ட் ஸ்டேஜ்ல நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒரு சில ப்ராப்ளத்துக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நல்ல உதவியா இருக்கு. இந்த மேஜர் டெசிஷன் மேக்கிங் அந்த மாதிரி வரும்போதெல்லாம் இன்னமும் ஹியூமன் இன்டர்வென்ஷன் கண்டிப்பா தேவை. என்னதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிவெடுக்க முடியாது, அந்த டெசிஷன் மேக்கிங்றது ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும். மேடம், நிறைய விஷயங்கள் அந்த இன்ஜினியரிங் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க மேடம். இப்போ அந்த இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸை எந்த அளவுக்கு அந்த ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கணும் மேடம்? நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் பற்றி சொன்னீங்க, நிறைய இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிக்கலான்னு. டோட்டலாக அந்த இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அவங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம் டே டு டே? ஸ்கில்ல டெவலப் பண்ணணும்னா இப்போ நார்மலா நம்ம ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு நம்ம காலேஜஸ் நம்ம வந்து எக்யூப் பண்ணிடுறோம். அதே இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் இப்பவே நம்ம வந்து இப்போ மோஸ்டா எல்லா காலேஜஸ்லயுமே சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், டெக்னிக்கல் ட்ரைனிங், ஆப்டிடியூட் ட்ரைனிங்னு சொல்லிட்டு அது வேலை வாய்ப்புக்கும் கொஞ்சம் தயார் பண்ணிடுறாங்க. ஆனா அதோட
லேக்ஸ் கணக்குல நம்ம வந்து பசங்க ரெடி ஆகும் போது அதுல இவங்க எப்படி யூனிக்கா இருக்கலாம்னு பார்த்தா, இவங்க படிக்கிற காலத்திலே இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைன் கோர்சஸ் நிறைய இருக்கு மேடம். ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்றாங்க, நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. NPTEL, ஸ்வயம் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. அதுக்கு அசஸ்மெண்ட்டும் பண்ணி அவங்க சர்டிபிகேஷனும் தர்றாங்க. ஸோ இது இது ஒரு விஷயங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்லைன் இன்டர்நேஷனல் ஆன்லைன் இல்ல இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் கோர்சஸ் நிறைய. இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லா பிரான்சஸ் ஆஃப் ஸ்டடீஸ்லயும் வந்து சர்டிபிகேஷன் கோர்சஸ்ல பசங்க இந்த 4 இயர்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடியோட அதையும் சேர்த்து அவங்க வந்து அவங்க ஸ்கில்ல எக்யூப் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்னு நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ இப்போ வெகேஷன் டைம்ல நம்ம பசங்க வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி ஆக்சுவலா பண்ணக்கூடாது. வெகேஷனை தான் தெளிவா பிளான் பண்ணணும். அந்த ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சமான இண்டஸ்ட்ரியை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியில இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நல்ல ரெப்யூட்டட் இண்டஸ்ட்ரீஸ்ல அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் கிடைச்சதுன்னா இவங்களும் அந்த இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸை இவங்க ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மாதிரி எடுத்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பசங்க அந்த இன்டர்ன்ஷிப்லயே பிளேஸ் ஆயிடுறாங்க. ஜாப் கிடைச்சிருது அவங்களுக்கு, அந்த கம்பெனியை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் வந்து அவங்க ட்ரை பண்ணலாம். இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன் வந்து கோர்சஸ், ஆன்லைன் கோர்சஸ், இது இவங்கள தனியாவே இவங்க சொந்தமா இவங்களே பண்ணிக்கலாம். மேடம் இவ்வளோ ப்ராசஸிங் இருக்கு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கலாம், படிக்கலாம். அது மாதிரி அந்த லீவ் டைமில் கூட ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும், இல்லை கம்பெனிக்கு தேவைப்படக்கூடியதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கலான்னு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் படித்து ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் என்னென்னா, சரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் நமக்கு ஒரு வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நீங்கள் செட்டரேட் பண்ணி உங்கள் காலேஜில் ட்ரைனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க மேடம் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும்? இப்போ நம்ம சொன்ன மாதிரி உள்ள அவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும் போதே நம்ம அவங்க கிட்ட ஒரு ஒரு சர்வே எடுக்கிறோம். அவங்க அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஜாப், பிளேஸ்மெண்ட் ஆஃபர் வேணுமா, ஒரு ஜாப் இண்டஸ்ட்ரியில தேவைப்படுதா, இல்ல அவங்க கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது அவங்க மைண்ட்ல வச்சிருக்காங்களா, இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு ஒரு ஆண்டர்பிரினரா உருவாகிறதுக்கு அவங்க மைண்ட்ல ஏதாவது இருக்கா. ஏன்னா அந்த மாதிரி கேசஸ் நம்ம பாக்குறோம். அப்பா வந்து ஒரு ஆண்டர்பிரினரா இருப்பாங்க, அவங்க அதுலயே எடுத்துட்டு வர்றாங்களான்னு. சோ இங்க நம்ம காலேஜ்ல பாத்தீங்கன்னா சென்டர் ஃபார் இனோவேஷன் இன்குபேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்னு இருக்கு. சோ ஒரு பையன் வந்து ஒரு பிசினஸ் ரிலேட்டடா ஆரம்பிக்கிறோம், நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, அவனுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே அது சம்பந்தப்பட்ட ட்ரைனிங் இதெல்லாம் நாங்க கொடுக்க ஆரம்பிச்சோம். சோ அந்த இதுல பசங்க அதுல டிராவல் பண்றாங்க. நான் ஹையர் எஜுகேஷன் போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ரெண்டு கேட்டகரி, ஒன்னு இந்தியால நான் ஹையர் எஜுகேஷன் நான் எடுக்கணும், இல்ல ஓவர்சீஸ் எஜுகேஷன் போகணும். அதுக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இருக்குங்க. அவங்க வந்து அப்ராடுக்கு அவங்க வந்து எந்த யூனிவர்சிட்டி போகணும், எந்த யூனிவர்சிட்டியில அவங்க படிக்கணும், சோ அவங்க அதுல சேரணும் அப்படின்னா அதுக்கு இவங்களை எப்படி தயார்படுத்திக்கணும், இவங்க எந்த மாதிரி மார்க்ஸ் வாங்கணும், இவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் என்னவா இருக்கணும் அப்படிங்கறதுக்கெல்லாம் அது ஒரு பார்ட் போயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப எப்படி வந்து நம்ம ஒரு ஐடி ஃபீல்டுல ஜாப் ஆஃபர் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல அவ்வளோ வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து மெயின் சோர்ஸ் கேட் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். இந்த கேட் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க, இன்ஜினியரிங்கோட சிலபஸ் தெளிவா படிச்சாங்கன்னா கேட் பாஸ் பண்ணிடலாம். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஆனா இந்த கேட் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க டெய்லி வந்து அந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ படிச்சு கேட் எக்ஸாம் எழுதுனா இவங்களோட முதல் மாச சம்பளமே 60,000 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த அந்த அப்புறம் பிளஸ் கவர்மெண்ட் ஜாப்னா நம்ம கேட்க வேண்டியதே இல்லை, நம்ம அந்த பெனிஃபிட்ஸும் அந்த பர்க்ஸும் வந்து ரொம்ப ஹையரா இருக்கு. ஸோ இந்த கேட் வந்து ஹையர் அந்த எஜுகேஷன்னா எம்இ ப்ரோக்ராம் அந்த மாதிரி மட்டும் இல்லாம நிறைய, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், கோல் இண்டியா, நம்மளோட ஆயில் அண்ட் கேஸ், எல்லா கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா கேட் ஸ்கோர் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த அந்த பசங்க கேட் ஸ்கோர் வந்து எடுத்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜாப்ஸுக்கு அவங்க போறதுக்கு ஈஸியா இருக்குங்க. மேடம் மற்ற இப்போ பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ சிவில் இன்ஜினியரிங், இல்லை பிஇ எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி கோர்சஸ் இருக்குங்க மேடம். ஆனால் கம்ப்யூட்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா பிஇயில் நிறைய கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இருக்குது. இதுக்கு காரணம் என்னங்க மேடம், கம்பெனி அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, பிஇயில் இந்த பர்டிகுலராக பிஏ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் படிச்சிருக்கணும், இல்லை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு எதாவது ஸ்பெசிஃபை பண்ணுறாங்களா மேடம்?
இல்ல சார், அப்படி எல்லாம் இல்ல. காரணம் என்ன மேடம்? இது கம்ப பிரிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு பையன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா போறதுக்கும், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா போறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஆனா என்னதான் நம்ம அது படிப்பு சார்ந்த வித்தியாசம் இருந்தாலும் பசங்களோட ஆட்டிடியூடும் ஸ்கில்லும் மேட்டர்ஸ். ஏன்னா இப்ப எலக்ட்ரானிக் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஐடி ஃபீல்ட் சொல்லுங்க மேடம். ஐடி ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க, அவங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டே அவங்க படிக்கிறாங்க. ஸோ இன்டெப்தா அவங்க படிக்கும் போது அதுக்குண்டான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். வேற பிரான்சஸ் ஆஃப் ஸ்டடியில படிச்சுட்டு போகும்போது அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் டிஃப்ரெண்டா முதல்ல உள்ள என்டர் ஆகும் போது, அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாம் ஒரே லெவல்ல வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க எப்படி தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் அவங்களோட வளர்ச்சி. ஓகே மேடம், அப்டேட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டாக சொல்லியிருந்தாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அதை கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சப்ஜெக்டை பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போது ஒரு கம்பெனி வந்துட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களா மேடம்? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறது கேட்குறாங்களா? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு கோர்சஸ் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு இடத்துல கேட்குறாங்கன்னா அவங்க போயிடலாம். பட் கம்ப்யூட்டரில் இவ்வளோ ஃபீல்டு இருக்கிறனால ஸ்பெசிஃபையாக கம்பெனி வந்து இந்த கோர்ஸ் தான் வேணும்னு கேட்குதுங்களா மேடம்? அந்த ஸ்கில்ல வந்துட்டு சொல்லுங்க மேடம். நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தது. எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் வேணும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தான் வேணும் அப்படின்னு கேட்ட காலம் எல்லாம் போய் இப்ப எங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சவங்க இருக்காங்களா, எங்களுக்கு வந்து ஜாவா படிச்சவங்க இருக்காங்களா, எங்களுக்கு வந்து இவ்வளவு ஸ்கில் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே ஜாப் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துறாங்க. ஏன் அப்படின்னா கம்பெனி முதல்ல எல்லாம் வந்து கம்பெனி தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து கம்பெனிக்கு அதுக்குண்டான நேரம் இல்லை. காலேஜ்ல படிக்கும் போதே பசங்க ட்ரெயின் ஆகி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குன்னு கம்பெனி நினைக்கிறாங்க. சோ எங்களுக்கு இந்த ஸ்கில் செட் எல்லாம் வேணுங்கிற மாதிரியே கொடுத்துறாங்க. அவங்க எந்த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிறது இப்ப கேக்குறது இல்லைங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஸ்பெசிபிக்கா சிஎஸ்சி தான் வேணும், எலக்ட்ரானிக்ஸ் தான் வேணும் அப்படிங்கறதுல ஒரு சில கம்பெனிஸ் அப்படியும் கேக்குறாங்க. இந்த பிஇ 4 இயர்ஸ் படிக்கிறாங்க மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி வந்துட்டு ஸ்பெசிஃபையாக பைத்தான் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வேணும், பைத்தானில் ஸ்கில்டாக இருக்கவங்க தான் வேணும் அப்படின்றப்போ இந்த 4 இயர்ஸில் அவங்களுக்கு ஏதாவது சர்டிஃபை கோர்சஸ் இருக்குங்களா? பைத்தானோ இல்லை வேறு ஏதாவது சம கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ்க்கான சர்டிஃபை இருக்குங்களா மேடம்? பைத்தானுக்கு உண்டான சர்டிஃபைடு கோர்சஸ் நிறைய இருக்கு, ஆன்லைன் கோர்சஸும் இருக்கு, நிறைய கம்பெனிஸும் வந்து அதை நம்ம கொடுக்குறாங்க. ஆனா இப்ப பைத்தான் நான் தான் சொன்னேன் இல்லைங்க, இங்கிலீஷ் தமிழ் லாங்குவேஜ் மாதிரி ஆயிடுச்சுங்க. அவங்க டியூ கோர்ஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பைத்தான் படிக்கிறாங்க, செகண்ட் செமஸ்டர்ல கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கிற ஒரு சப்ஜெக்ட் பைத்தான்லயே படிக்கிறாங்க. அடுத்து வந்து தேர்ட் இயர்ல தேர்ட் செமஸ்டர்ல டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பைத்தான்லயே படிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி பைத்தானுங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ வச்சே எல்லா சப்ஜெக்டும் படிக்கிறதுனால தே மாஸ்டர் தி லாங்குவேஜ். மேடம், அந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்ஜினியரிங் கோர்ஸ்னு, இப்போ இன்ஜினியரிங் வந்து எல்லாமே காமனாக தான் இருக்குங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்கில் தான் இப்போ தேவைப்படுதுன்னு சொன்னீங்க கம்பெனியில், அந்த ஸ்கில்லு தான் எல்லாத்துக்குமே பேஸாக இருக்குதுங்களா மேடம் எல்லா இன்ஜினியரிங்க்கு பொறுத்த வரைக்கும்? ஸ்கில் ஒரு பக்கம் பேஸாக இருந்தாலும் இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுன்னு ஒரு டிகிரி கோர்ஸ் புதுசாக வந்திருக்கு. இந்த டைம் ஏஐசிடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் போன வருஷமே வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, பிடெக் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷலைசேஷன் வந்து நிறைய எடுத்துகிட்டு வர்றாங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது தேவைப்படுது. ஏன்னா எல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டா வர்றதுனால நமக்கு கூடவே ப்ராப்ளம்ஸும் சேர்த்து வருது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான கோர்சஸ் படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பசங்களோட ஒரு நாலேஜும் ஸ்கில் செட்டும் கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை விட. மேடம், இப்போ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறாங்க, இப்போ பிடெக் சைபர் டெக்னாலஜின்னு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லியிருந்தீங்க கல்லூரியில், இப்போ அவங்க இருக்கிறது வந்துட்டு செக்யூராக இல்லாதனால இவங்க செக்யூர் பண்ணுற மாதிரி அந்த கோர்ஸ்லேயே வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குங்களா மேடம் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும்? கண்டிப்பாங்க. இப்போ நம்ம
இது நம்ம கிரைம் டிவிஷன் எடுத்துக்கிங்களா, சிபிசிஐடி கிரைம் டிவிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு தனிப்பட்ட ஒரு ஃபோர்ஸே இருக்கு, தனிப்பட்ட விங்கே இருக்கு. நம்ம இந்தியால அந்த விங் ரொம்ப பெருசுங்க. ஸோ அதுல ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா அந்த கிரைம் வந்து அதிக ரேட்ல போயிட்டு இருக்கு. ஸோ சைபர் கிரைம் அப்படிங்கிறதுக்கு சைபர் செக்யூரிட்டி பிளேஸ் அ மேஜர் ரோல். நம்ம இன்னும் இந்தியாவில இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, ஆனா அப்ராட் கண்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடியில இருந்தே இந்த சைபர் கிரைமுக்கு வந்து அவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட இதுக்கு கண்டிப்பா நமக்கு வேலை வாய்ப்பு அந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ அதை படிக்கிற பசங்களும் வந்து இப்ப கம்மியா தான் இருக்கிறாங்க, நாளடைவுல பாத்தீங்கன்னா அதோட தேவை அதிகமாக கூட ஆகலாம், ஏன்னா யூசர்ஸ் அதிகமாயிட்டே வர்றாங்க. சொல்லுங்க மேடம். யூசர்ஸ் வந்து அதிகமாயிட்டே வர்றதுனால அந்த மாதிரி படிப்பு நமக்கு தேவைப்படுது. மேடம், இப்போ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்திங்கன்னா ஒரு 10 ப்ரோக்ராமர் தேவைப்படும். அதுமாதிரி சைபர் டெக்னாலஜி ஒரு புதுசாக ஏதோ ஒரு கோர்சஸ் அறிமுகப்படுத்துகிறப்போ அந்த அளவுக்கு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்களா மேடம்? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கிற 1000 ஜாப்ஸ் ஓப்பனிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பிஇ இது சைபர் கிரைம் முடிக்கிறவங்களுக்கு அந்த அதே அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்களா? அதே அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பு கம்மி தான். ஏன் அப்படின்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பிஇ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். அப்போ அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்றது பேஸ், அது வந்து ட்ரெடிஷ்னல் கோர்ஸ், மறுபடியும் அவங்க ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும். ஸோ இந்த இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் சூஸ் பண்றவங்க நல்லா திங்க் பண்ணணும், ஏன் இந்த கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம், நமக்கு வந்து அடுத்து வேலை வாய்ப்பு இதுல வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத அவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பா அதுல இருக்கணும். இருந்து ஃபோக்கஸ்டா அவங்க படிச்சாங்க அப்படின்னா அந்த லைன்ல அவங்க டிராவல் பண்ணலாம். மேடம், ஏதோ ஒரு இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க, அவங்க கட்டாயமா அந்த மாஸ்டர் டிகிரி பண்ணா மட்டும்தான் வேல்யூ அதிகமா இருக்குங்களா, இல்ல அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பேச்சுலர் டிகிரிலயே அது கரெக்டா இருக்குங்களா மேடம்? இப்போ உள்ள இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரியே போதுங்க. மாஸ்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ரிசர்ச் லெவல்ல தேவைப்படுது, ஆர்என்டி டிவிஷன் எடுத்துக்கங்க. இப்ப டிசிஎஸ்லயே டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்லயே இப்போ ஆர்என்டி டிவிஷன் இருக்கு, அதுக்கு வந்து அவங்க மாஸ்டர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ இப்ப நார்மலா ஒரு வேலை வாய்ப்புக்கு நம்ம இண்டஸ்ட்ரி போறதுக்கு பேச்சுலர் டிகிரியே போதும். இவங்க அந்த ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெவல்ல திங்க் பண்ணும் போதுதான் அவங்களுக்கு வந்து மாஸ்டர்ஸ் வந்து அந்த இடத்துல தேவைப்படுது. மேடம், ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடில் ஜஸ்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும் அவங்க ட்ரெயின் பண்ணி அந்த கம்பெனியில் இது பண்ணிப்பாங்க. அப்புறம் ஒரு டிகிரி தேவைப்பட்டுச்சு, அப்புறம் ஒரு இன்ஜினியரிங் தேவைப்பட்டுச்சு. ஒருவேளை இது ஃப்யூச்சரில் வந்துட்டு எல்லாமே விட்டு எம்இ அதாவது மாஸ்டர் டிகிரி தான் தேவைப்படுங்களா? அப்படி இல்லைங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம காலேஜ் எடுத்தீங்கன்னா அட்டானமஸ் கரிக்குலம், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியுமே நிறைய வந்து காலேஜஸ் அட்டானமஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த கரிக்குலம் வந்து நாமளே டிசைன் பண்ணிக்கலாம், அந்த அந்த ஒரு அட்டானமி அந்த காலேஜுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் நம்ம கரிக்குலம் வந்து டிசைன் பண்றோம். போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் அப்படின்லாம் வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம கூட இருக்காங்க அந்த கரிக்குலம் டிசைன் பண்ணும் போது. அப்போ அந்த இண்டஸ்ட்ரியோட நீடு என்னங்கிறத பொறுத்து நம்ம கரிக்குலமோ சிலபஸோ டிசைன் பண்ணும் போது அது நம்ம டிகிரியோட கலந்தே வந்துடும். ஒருவேளை இயர் வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட் படிக்கிறப்போ திடீர்னு ஏதாவது அப்டேஷன் கோர்சஸ் வந்துச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட் எப்படி மேனேஜ் பண்றீங்க மேடம்? அதுக்கு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அவங்களோட ஃபோர்த் செமஸ்டர்ல இருந்து எலக்டிவ் ஆப்ஷன்ஸ் வருது. அந்த எலக்டிவ்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சப்ஜெக்ட் அவங்களுக்கு எலக்டிவ்ஸ் வருது. ஸோ அப்ப நம்ம இப்ப புதுசா ஒரு டெக்னாலஜியோ இல்ல வேற இன்ஜினியரிங் சப்ஜெக்டோ வரும்போது உங்களுக்கு அதை வந்து அந்த எலக்டிவ்ஸ்ல நாங்க எப்ப வேணா ஆட் பண்ணிக்கலாம். அந்த வருஷம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிற அந்த பிளெக்சிபிலிட்டி வந்து அட்டானமஸ் காலேஜஸ்க்கு இருக்கு. மேடம், அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பேஸுங்கிறதே ஒரு காமனாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மேக்ஸோ இல்லை அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸோ பேஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு அப்டேஷன் தேவைப்படுது மேடம் அட்டானமஸை பொறுத்த வரைக்கும், இப்போ ரெகுலர் காலேஜுக்கும் அட்டானமஸ்க்கும்? இப்போ அட்டானமஸ் நான் அட்டானமஸ் காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கரிக்குலம் வந்து டிசைன் பண்ணுறாங்க, சிலபஸ் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க கொடுக்கறத அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அட்டானமஸ் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா நம்மள ரெகுலேஷன் நாம தான் டிஃபைன் பண்றோம். கரிக்குலம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து 8th செமஸ்டர் வரைக்கும் என்ன சப்ஜெக்ட்ஸ் என்ன லபார்டரிஸ் படிக்கணும் அப்படிங்கறது நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். ஸோ அதை
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுலதான் நம்மளோட பெனிஃபிட்டே இருக்கு. காலத்துக்கு தகுந்த மாதிரி, இண்டஸ்ட்ரியோட தேவைக்கு தகுந்த மாதிரி, டெக்னாலஜி என்ன வந்து அப்டேஷன் வேணுமோ அந்த கரிக்குலமும் அதுக்கு உண்டான சிலபஸ் பிளஸ் இப்ப பியூட்டிஃபுல்லா என்னன்னா பிளண்டட் கோர்சஸ் வந்துருச்சுங்க. சோ தியரி கம் பிராக்டிக்கல். முதல்ல வந்து தியரி தனியா பிராக்டிக்கல் தனியா இருந்தது, இப்ப வந்து தியரி அண்ட் பிராக்டிக்கல் கோர்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. அப்ப வந்து ஒரு 4 credit கோர்சஸ் இருந்ததுன்னா 2 credit தியரி படிக்கிறாங்க, 2 credit பிராக்டிக்கல் படிக்கிறாங்க. அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது இதுல, ஏன்னா அவங்க படிச்சதை அப்படியே அப்ளை பண்ணி பாத்துறாங்க பசங்க. மேடம், நான் அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குங்க மேடம்? ஒரு கம்பெனி எப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்க, எனக்கு அட்டானமஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கு, ஏன்னா அவங்க அப்டேட்டடோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நான் அட்டானமஸ் காலேஜில் சரி, இவங்க ஏற்கனவே அந்த சிலபஸ் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு கம்பெனி திங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா மேடம்? கண்டிப்பா இருக்குங்க. நல்ல நல்ல டாப் எம்என்சிஸ் வந்து நம்மளோட கரிக்குலம் சிலபஸ் என்னன்னு இன்டர்நேஷனல் லெவல்ல பாக்குறாங்க. நம்ம சிலபஸே இங்க இருந்து அவங்களுக்கு நம்ம அனுப்புறோம் இந்த சிலபஸ் எல்லாம். அந்த அதாவது ஒரு தேர்ட் இயர்ல வந்து, எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர்ல ஒரு பையன் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூக்கு போறாங்க அப்படின்னா, நல்ல ரெப்யூட்டட் கம்பெனிஸ் வந்து நம்ம அவங்க என்னெல்லாம் சிலபஸ் படிச்சிருக்காங்க, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இவங்க அண்டர்கான் பண்ணிருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள அந்த கம்பெனியவே நம்ம அப்ரோச் பண்ண முடியும். சோ அதனால இந்த பிளெக்சிபிலிட்டி நம்ம அட்டானமஸ் காலேஜஸ்க்கு கண்டிப்பா இருக்கு. ஆனா அதனால நான் நான் அட்டானமஸ் காலேஜஸ் நான் வந்து தவறா சொல்ல முடியாது. அவங்களும் அதே காம்பிட்டன்ட் லெவல் கண்டிப்பா வச்சிருக்காங்க. ஆனா என்ன, இந்த பிளெக்சிபிலிட்டி மட்டும் இருக்காது. நம்ம இப்ப கரண்டா இருக்கிற ஒரு தியரி கோர்ஸோ பிராக்டிக்கல் கோர்ஸோ நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி பிளெக்சிபிலிட்டி அந்த காலேஜஸ்க்கு குறைவு. அந்த அகடமிக் ஃப்ரீடம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். இது அப்ராட் கண்ட்ரீஸ்ல வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்க மேடம்? இது COVID-19ல இந்த கேள்விக்கு எனக்கு சரியா பதில் சொல்ல இந்த தருணத்துல ஆஃப்டர் 4 இயர்ஸ் இப்ப ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப்டர் 4 இயர்ஸ் தான் அங்க போவாங்க, அப்ப எப்படி இருக்கும் மேடம்? ஆமா, அப்ப அப்ப வந்து கண்டிப்பா வேலை வாய்ப்பு அதிகமாதான் இருக்கும். நம்ம இந்தியன்ஸுக்குன்னு ஒரு ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா, நம்ம இந்தியன்ஸுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குங்க, வேல்யூ சிஸ்டம். ஏன்னா நம்மளோட ஸ்கில்ஸ் ஆகட்டும், நம்மளோட லாயல்டி ஆகட்டும், நம்ம மத்த எல்லா எந்த கண்ட்ரியோடையும் நம்மளோட கம்பீட் பண்ண முடியாது. சோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளோட வேலை வாய்ப்பு வந்து அப்ராட் கண்ட்ரீஸ்ல கண்டிப்பா இருக்கும், ஓவர்சீஸ் இது கண்டிப்பா இருக்குங்க. அதே நேரத்துல நம்ம இந்தியால இப்ப உள்ள கரண்ட் ட்ரெண்ட் மார்க்கெட் பாத்தீங்கன்னா, எல்லா மேனுபேக்சரிங் யூனிட்ஸும் இங்க கொண்டு வரலாமான்னு பார்க்கும் போது மத்த இன்ஜினியரிங் பிரான்சஸ் எல்லாத்துக்குமே இனிமேல் வேலை வாய்ப்பு இந்தியாலேயே அதிகமா இருக்கும். மேடம், இப்போ இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு ஏதோ ஒரு ஜாப் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்போம். ஒரு 3-4 months முன்னாடிலாம் வந்திருந்தது, சின்ன சின்ன அந்த கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்ஜினியர்ஸுக்கும் நிறைய பேர் இருக்காங்க, இதுக்கான காரணம் என்னங்க மேடம்? இப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் சேர்ந்து படிக்கிறவங்க அது ஏன் படிக்கிறோம், நம்ம ஏன் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணோங்கிறது அவங்களோட தெளிவான ஒரு எண்ணத்தோட உள்ள வந்து சேர்ந்து படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி வேலைக்கு போக மாட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இயர் அவங்க படிக்கிறதுலயே வந்து நல்ல திறம்பட படிச்சு ஸ்கில்லை நல்லா வளர்த்துக்கிட்டு அந்த காலேஜ் வந்து அதுக்கும் உண்டான முயற்சிகள் எல்லாம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இன்ஜினியர்ஸ் வந்து இப்படிப்பட்ட வேலைகளுக்கு போக வேண்டிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம நாட்டிலே பாருங்க, எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க, வேலை வாய்ப்பு இருக்கு, ஆனா ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் தான் இல்லை நமக்கிட்ட. அந்த அந்த ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் இருந்தா நமக்கெல்லாம் வந்து தேவைகள் நிறைய இருக்குங்க. அதனால இன்ஜினியரிங்க எப்படி படிக்கணும், இன்ஜினியரா எப்படி உருவாகணுங்கிறது அந்த மாணவனும் சரி அந்த காலேஜும் சரி ரெண்டும் சேர்ந்து அழகா எடுத்துட்டு போனாங்கன்னா நம்ம ஒரு இன்ஜினியரை கண்டிப்பா உருவாக்கலாம். மேடம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணுங்கிற அந்த மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் எப்படி உங்க கல்லூரியை தரீங்க? ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு இன்ஜினியரிங்ன்றப்போ கரெக்டான ஒரு இன்ஜினியரிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு, கட்டாயமா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மோட்டிவேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இருக்குது. அப்போ அந்த மோட்டிவேஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு உங்க கல்லூரியை வந்துட்டு அந்த 4 years டிராவல் பண்றீங்க? மோட்டிவேஷனுக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க மென்டார் மென்டி சிஸ்டம்னு ஒன்னு வச்சிருக்கோம் நம்ம காலேஜ்ல. இந்த மென்டார் மென்டி அப்படின்னா ஒரு 15 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மென்டார்,
அவங்க வந்து அந்த பசங்களோட நிறை குறைகள் எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப ஸ்கூல் லெவல்ல தான் அது இருந்து பண்ணுவாங்க, ஆனா நம்ம காலேஜ் லெவல்லயும் நம்ம அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். பசங்களுக்கு எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்கன்னா இந்த மென்டார் வந்து கரெக்டா அத அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. அவங்க கூட உட்காந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி பேசிட்டே இருக்காங்க. இது ஒண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து எக்ஸ்பர்ட்ஸ், மோட்டிவேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து இங்க மோட்டிவேஷனல் டாக்ஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க. இன்னொன்னு க்ரூமிங் செஷன். இந்த க்ரூமிங்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 ஸ்டூடெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு அவங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல இருந்து எல்லாமே க்ரூம் பண்றோம். அப்படி அப்படி கொடுக்கும் போது பசங்களுக்கு வந்து ஓகே நான் இந்த லெவல்ல இருக்கேன், இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்கு நான் போயிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அவங்கள நாங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட மோட்டிவேஷன் வந்து ஹையரா இருக்கு. மேடம், இன்ஜினியரிங் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்க. இப்போ உங்க கல்லூரி பத்தி ஒரு சில சந்தேகங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாங்க மேடம். இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றப்போ ரெண்டு இது இருக்கு. ஒன்னு வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் மூலியமா வராங்க, இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் மூலியமா வராங்க. இது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்குங்க மேடம்? இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டான்னு ரெண்டு கோட்டா இருக்கு. சோ 65% கவர்மெண்ட் கோட்டானுங்கிறது ஃபில் பண்ற கவர்மெண்ட் ஃபில் பண்றாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா 35% நான் இங்கேயே வந்து முன்பதிவு செஞ்சு அவங்க வந்து அந்த சீட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த 65% கவர்மெண்ட் கோட்டாங்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் நம்ம அப்படிங்கிற போர்ட்டல் இருக்கு. அது வந்து யார் நடத்துறாங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இப்ப நடத்துறாங்க. சோ அந்த அந்த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. சோ இதுல என்ன, ஒரு மாணவன் வந்து ஒரு இன்ஜினியரிங் எடுக்கணும் அப்படின்னா அந்த TNEA வெப் போர்ட்டல்ல அவங்க முதல்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கு அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து முதல்ல அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அவங்க அந்த ஃபார்ம், அந்த அவங்களோட அந்த ஆன்லைன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும். இந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வந்து இவங்க அப்லோட் பண்ணி அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் வந்து வச்சிருப்பாங்க. அங்க போய் அந்த சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க கவர்மெண்ட்ல. பண்ணுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் சீட் கவுன்சிலிங், செகண்ட் சீட் கவுன்சிலிங்னு வரும். பசங்க வந்து அந்த எந்த காலேஜ் சூஸ் பண்ணணும், எந்த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்க நிறைய சாய்ஸஸ் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்ல அவங்க சூஸ் பண்ணது கிடைச்சது அப்படின்னா அதுல அவங்க அந்த சீட் எடுத்துக்கலாம். அவங்க அந்த அவங்க கேட்ட இது கிடைக்கல அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல எடுக்கலாம். இது ஏன் அப்படின்னா நீட் ஆஸ்பிரன்ஸ், நீட் இப்ப மெடிக்கலுக்குலாம் நீட் எழுதுறாங்க அப்படின்னா அதுலயும் எழுதியிருப்பாங்க, இதுலயும் அப்பயர் ஆவாங்க. நீட் கிடைச்சதுன்னா அதுல போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த சீட் வேக்கண்டா இருக்கும் போது செகண்ட் ரவுண்ட்ல இவங்க நினைச்ச காலேஜ் நினைச்ச இதுல அவங்க எடுத்துக்கலாங்க. இதுதான் நம்ம கவர்மெண்டோட ப்ராசஸ் மேடம். இப்போ இது கவுன்சிலிங்லயே சீட் வந்துட்டு நிறைய இருக்குதுன்ற மாதிரி இருக்குங்க மேடம். ஏன்னா போன டைம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 50% ஆஃப் சீட்டு தான் ஃபில் ஆயிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்ஜினியரிங் காலேஜஸில் பொறுத்த வரைக்கும். அப்படி இருப்பா கவுன்சிலிங் போட்டால் எல்லாத்துக்குமே சீட் கிடைக்கும், பட் அதுக்கும் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ஒரு வித்தியாசங்க மேடம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி பேசிஸில் தான் அந்த சீட் அலாட்மெண்ட் வருது. ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது இப்போ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசி கேட்டகரியில நான் வந்து ஒரு காலேஜ்ல ஒரு கோர்ஸ் நான் எடுத்திருக்கேன், நான் வந்து விருப்பப்படுறேன். அப்போ வந்து எனக்கு அந்த கேட்டகரியில எனக்கு கிடைக்கலன்னா அந்த காலேஜ்ல என்னால் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு அந்த கேட்டகரியில அட்மிஷன் வந்து அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் எனக்கு கிடைக்கல. அப்போ நான் மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் நான் அந்த சீட் நான் எடுத்தாகணும். அந்த நான் இப்போ அந்த காலேஜ் தான் வேணும்னு நான் முடிவு பண்ணா எனக்கு அடுத்த ஆப்ஷன் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் போய் ஆகணும். இதுதான் அந்த டிஃபரன்ஸ் இருக்குங்க மேடம். இந்த ஸ்காலர்ஷிப் ஏதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கும் இதுக்கும் ஏதாவது டிஃபர் ஆகுதுங்களா மேடம் கவுன்சிலிங் மூலமா வந்தவங்களுக்கு? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க குடும்பத்துல முதல் பட்டதாரியா இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் கோட்டா மூலமா கவுன்சிலிங்ல ஒரு சீட் எடுத்தாதான் அவங்க வந்து எலிஜிபிள் ஆகுறாங்க. கவர்மெண்டே வந்து அந்த 27,500 வந்து அந்த முதல் பட்டதாரிக்கு வருஷந்தோறும் கொடுக்குறாங்க, அவங்க எலிஜிபிள் ஆகுறாங்க. அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வாங்க முடியாது. அதே மாதிரி அந்த கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்பும் பிசி ஸ்காலர்ஷிப், எம்பிசி ஸ்காலர்ஷிப்லாம் அவங்களோட இன்கம் பொறுத்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு
அந்த அந்த பெனிஃபிட்லாம் கவர்மெண்ட் கோட்டால தான் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கவர்மெண்ட் கோட்டா இது மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்றப்போ காலேஜஸ் வந்து எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும்னா அவங்க மேனேஜ்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்காலர்ஷிப்லாம் எந்த மாதிரி இருக்குங்க மேடம் அவங்களுக்கு? இப்போ நம்ம காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் நம்ம காலேஜ் இல்லை, இப்ப நிறைய காலேஜஸும் பண்றாங்க. இப்ப ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படிங்கறது இங்க காலேஜஸ்லயே நடத்துறோம். இது வந்து நல்ல மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஆனா அவங்களோட எக்கனாமிக் கண்டிஷன் வந்து கொஞ்சம் புவரா இருக்கு அப்படின்னா அவங்க அந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுங்கிற நோக்கத்தோட ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நடத்துறோம். சோ அந்த டெஸ்ட்ல வந்து இப்ப அவங்க பசங்க எழுதிட்டு அதுல நாம நல்ல கிரேட்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்கீம் இங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த ஸ்கீம்ல அவங்க அதுல நல்ல மார்க் வாங்கினாங்கன்னா அதுக்குண்டான ஸ்காலர்ஷிப்பும் 4 வருஷமுமே நம்ம தர்றோம். சோ இது வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயே பசங்க வந்து அவங்க அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்ஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் தரீங்களா மேடம்? ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் இருக்குங்க. இப்ப நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கேம்ஸும் பிளஸ் இன்டோர் பேட்மிண்டனும் இருக்குங்க. வாலிபால், பாஸ்கெட் பால், நீங்க த்ரோ பால், கிரிக்கெட், அத்லெட்டிக்ஸ், டென்னிஸ் எல்லாமே இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்ப அவங்க லெவல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல், இன்டர்நேஷனல். ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல், நேஷனல், ஸ்டேட்டுன்னு வரும்போது அவங்க நல்ல திறம்பட முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூலையும் அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகி இருந்தாங்க அப்படின்னா நம்ம காலேஜ் ஃபீஸ் வேவர், ஹாஸ்டல் ஃபீஸ் வேவர், அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்குன்னு தனியாக நம்ம வந்து ஸ்பெஷல் கேர் நம்ம அவங்களுக்காக எடுத்துக்கிறோம். மேடம் கேம்பஸில் எந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குங்க மேடம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? இப்ப நம்ம கேம்பஸ்ல கேபிஆர் ஐஇடி கேம்பஸ் பாத்தீங்கன்னா நல்ல கிரீன் கேம்பஸ். எங்க சேர்மன் வந்து ஒரு மரம் வளர்ப்பது அப்படிங்கறது ஒரு உயிரா நினைக்கிற சேர்மன் எங்களுக்கு. அதனால உள்ள வந்தாலே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதுவே வந்து பசங்களுக்கு அவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்க படிக்கிறதுக்கு ஏதுவா இருக்குது நம்ம கேம்பஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுத்தமான காத்து, அது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அது எங்க காலேஜ்ல நிறையவே இருக்கு. அப்புறம் நமக்கு நார்மலான எல்லா ஃபெசிலிட்டிஸ், கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ், அவங்களுக்கு போட்டோ இந்த இது ஜெராக்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், இல்ல அவங்களுக்கு ஸ்டேஷனரி, ஸோ அவங்க எதுக்கும் வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி காமன் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல், நல்ல பியூட்டிஃபுல்லான ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் பக்கத்துல இருக்கு, ஜிம் ஃபெசிலிட்டி உள்ளேயே இருக்கு. ஸோ அந்த அவங்க அவங்கள ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஜிம் இருக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எங்களோட லெபார்டரி 12 மணி வரைக்கும் கூட திறந்திருக்கு. கம்ப்யூட்டர் லேப் ஆகட்டும், மெக்கானிக்கல் லேப் ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் லேப் ஆகட்டும். ஸோ ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்க, ஒரு சில நேரம் டே ஸ்காலர் பசங்களும் இங்கேயே தங்கி நம்ம ஸ்டாஃபுமே வந்து கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ், அவங்களோட வேற என்ன ஒர்க் பண்றதுனாலும் 12 மணி வரைக்கும் நமக்கு லைப்ரரியும் சரியும் லெபார்டரியும் சரியும் பசங்களுக்காக ஓப்பன் ஆயிருக்கு. அப்புறம் இதை தவிர நம்ம வந்து வேற என்ன வித்தியாசமா மற்ற காலேஜஸ் விட பண்றோம் அப்படின்னா சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ பசங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஐடியா இருக்கு, நான் இதை ப்ராடக்டா டெவலப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த சென்டருக்கு போனாங்கன்னா அங்க உள்ள ஃபேக்கல்டி நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஓவர்சீஸ் எஜுகேஷன் போகணும் அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அவங்க அந்த ஓவர்சீஸ் எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. பிளஸ் அவங்க அப்ராட் இன்டர்ன்ஷிப்புக்கும் அவங்க அவங்க வந்து போகலாம். அடுத்து கேரியர் டெவலப்மெண்ட்ஸ், நம்மளோட கேபிஆர் ஐஏஎஸ் அகாடமியே இருக்கு. ஸோ இவங்களோட சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஆஸ்பைரிங்காக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம காலேஜ்லேயே எங்களோட கேபிஆர் ஐஏஎஸ் அகாடமியோட நோடல் சென்டர் இருக்கு. பிளஸ் கேட் கோச்சிங், பிளஸ் ஐஇஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதணும், டோஃபல் எக்ஸாம் எழுதணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கேயே கேரியர் டெவலப்மெண்ட் செல்லு மூலமா பண்ணி கொடுத்துட்றாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா சென்டர் ஃபார் ஐபிஆர். இது வரைக்கும் நாங்க 123 பேட்டன்ட் நாங்க பப்ளிஷ் பண்ணிருக்கோம் காலேஜ் லெவல்ல. சோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் நம்ம காலேஜ்ல. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஃபேக்கல்ட்டியும் சரி பேட்டன்ட் வந்து நிறைய ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணி பேட்டன்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு தனியா ஹெட் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஏதாவது ஒரு 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 சின்ன ஐடியாவா இருந்தாலும் அதை பேட்டர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இங்க நம்ம காலேஜுக்குள்ளேயே நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பெரிய விஷயம் இல்லைங்க மேடம், அந்த பேட்டர்ன் ரைட்ஸ் கிடைக்கிறதுக்கும்
ஆமா, டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் கல்லூரி டிசிப்ளின் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க அது என்னன்னு தெரியல. எங்களுக்கு இயற்கையாவே அது ஒரு நல்லா அமைஞ்சிருக்கு. எல்லா காலேஜ்லயும் டிசிப்ளின் கமிட்டி அது இதுன்னு நிறைய பண்ணுவாங்க. நம்ம இதுல பசங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து நல்ல சிவிலைஸ்டா கல்ச்சர்டு வேல அந்த டிசிப்ளின் அப்படிங்கிற ப்ராப்ளம் இது வரைக்கும் கேபிஆர் இன்ஜினியரிங்க்கு வந்தது இல்லை. மேடம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்சிசி என்எஸ்எஸ் அந்த மாதிரிலாம் இருக்குங்க மேடம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா என்சிசி விமென்ஸ் விங் ஆர்மியோடது மட்டும் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. பாய்ஸோடது அப்ளை பண்ணிருக்கோம். என்எஸ்எஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட உன்னத் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வில்லேஜ நாங்க அடாப்ட் பண்ணிருக்கோம். அந்த 5 வில்லேஜுக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த கிராமத்துக்கு தேவையானது எல்லாமே வந்து நம்ம பசங்க தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இன்க்ளூடிங் ஒரு ஸ்கூல் பெயிண்ட் பண்றதுல இருந்து நம்ம பசங்க அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த நம்ம ரெட் ரிபன் கிளப், ரெட் கிராஸ் எல்லாமே இங்க இருக்கு, ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது. நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொன்னீங்க. இங்க 2 மேஜர் ஈவெண்ட் நம்ம போன வருஷம் பண்ணிருக்கிறோம், சங்கமம் அண்ட் இக்னிட்ரான். சங்கமம் அப்படிங்கிறது நம்ம காலேஜ்ல ஒரு 21 கிளப் இருக்குங்க, ரேடியோ கிளப், மியூசிக் கிளப், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தமிழ் மன்றம் இப்படின்னு ஒரு 21 கிளப். இந்த 21 கிளப்பும் சேர்த்து அதுக்கு பேர் வந்து சங்கமம் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது நடத்துற ஒவ்வொரு கிளப்பும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் நடத்துறாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாட்டர்டே வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டா எங்களுக்கு கிளப் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் தான் பசங்களோட. இது இதனால என்ன ஆகுதுன்னா நல்ல டீம் பில்டிங், லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாமே அழகா பசங்க பண்ணிக்கிறாங்க. நாங்க வந்து வெறும் ஃபெசிலிட்டேட் மட்டும்தான் பண்றோம். பசங்க அவங்க அவங்க ஜூனியர்ஸோடையும் சரி சீனியர் ஜூனியரோட அந்த ஒரு வேறுபாடு இல்லாம நல்ல ஃப்ரெண்ட்ஸா அந்த கிளப்பை வந்து நடத்துறாங்க. இதுல டோஸ்ட் மாஸ்டர் கிளப் எல்லாமே நிறைய பண்றாங்க பசங்க. இக்னிட்ரான் அப்படிங்கிற ஈவெண்ட் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஈவெண்ட், கம்ப்ளீட்டா டெக்னிக்கல் ஈவெண்ட். 2 நாள் வந்து எல்லா மோட்டார் ரேசிங்ல இருந்து எல்லாமே அதுல வந்து கொண்டு வந்து ஒரு 2 நாள் ப்ரோக்ராம் இக்னிட்ரான்னு அவங்க நடத்துறாங்க. ஓகே மேடம். மேடம் உங்க அந்த கல்லூரியில கோர்சஸ் ஒரு டைம் சொல்லிடலாங்க மேடம், பி மாஸ்டர் கோர்ஸ் அந்த மாதிரி ரிசர்ச் கோர்ஸ் வரைக்கும். யூஜி கோர்ஸ் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் பாத்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ சிவில் இன்ஜினியரிங், நெக்ஸ்ட் பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். மாஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்இ கேட்கேம், எம்இ விஎல்எஸ்ஐ, எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். பிஹெச்டி பார்த்தீங்கன்னா மேலே சொன்ன அந்த யூஜி ப்ரோக்ராமில் உள்ள 5 ப்ரோக்ராமும் வந்துடும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 4, ப்ளஸ் நம்மளோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே பிஹெச்டியும் ஆஃபர் பண்ணுறோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க மேடம் இன்றைக்கி உங்களோட பேசுனதில். நிறைய விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக போய் ரீச் ஆயிருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே கிறிஸ்டல் கிளியராக இருந்தது மேடம், கட்டாயமாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துருக்கு, ரொம்ப நன்றி மேடம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. பிரின்சிபல் டாக்டர் எம் அகிலா, கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர்லேருந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலராக அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாகவும் சரி, இன்ஜினியரிங் வந்துட்டு எப்படி ஒரு இன்ஜினியராக பில்டப் பண்ணுறாங்க அப்படிங்கிற, அந்த கல்லூரியில் எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டெஃபினேஷனும் கொடுத்துருந்தாங்க. எந்த இடத்துல இன்ஜினியரிங் ஃபெயில் ஆகுறாங்க, இல்லை எந்த இடத்துல இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜாப் கிடைக்கல அப்படிங்கிற அந்த விஷயமும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி அவங்களோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, அதுமாதிரி என்சிசி என்எஸ்எஸ் போன்ற விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. பிரின்சிபல் டாக்டர் எம் அகிலா அவர்களுக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாக இன்னொரு முறை நன்றி தெரிவித்துக்கோம். நன்றி, வணக்கம். நேரில் இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடைபெறுவது ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுக்காக நாங்கள், உங்களால் நாங்கள். அன்புடன் ராகம் தொலைக்காட்சி.